வெல்கம் டு பேச்சுலர் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் கொங்கு ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை. வாங்க, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த டிஷ்ஷுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் பார்க்க நம்மளுக்கு வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த டிஷ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளியாக வந்து இந்த டிஷ்ஷை வந்து யார் வேணால் வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு ஹாஃப் பாயில் வந்து நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டிஷ்ஷில் உப்பு சேர்க்கலை. ஸோ அதுக்கு தேவைப்படுற மசாலாஸ் எல்லாம் இது. ஸோ கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு வந்து தனியாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சோண்டு வந்து லைட்டாக வந்து நான் வந்து கரம் மசாலா எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கால் டீஸ்பூன்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிச்சம் எல்லாமே நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். அது எல்லாமே தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் வாக்கில் கொஞ்சோண்டு வந்து நான் வந்து லைட்டாக இடித்து வச்ச மிளகு, ஓகே, கொஞ்சம் தேவைக்கேற்ற உப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெங்காயம், அதுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை, அந்த தென் காஞ்ச மிளகாய். இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்டே காஞ்ச மிளகாய் தான். அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒட்டு மொத்த விதையும் எடுத்துட்டேன். அப்படி எடுத்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்காய் விட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் வந்து எண்ணெய். ஸோ இப்போ இந்த எல்லா மசாலாவையும் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த டிஷ்ஷை அடுத்தது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஓகே, இப்போ ஒரு பேன் வச்சுட்டேன். இந்த பேன் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இது கொஞ்சம் எண்ணெய், இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஆகும். நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த மசாலா, அந்த சிக்கன் எல்லாமே இந்த ஆயிலே தான் நல்லா வந்து ஃப்ரை ஆகும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் அதே சமயம் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். அந்த சோம்பு பொரிய ஆரம்பித்த உடனே கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து வெங்காயம் வேணாம். இப்போ நான் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு அரை வெங்காயம் வச்சுங்களேன், அந்த அளவு தான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அது கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய். ஓகே, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த டிஷ் ரொம்ப சிம்லராக இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் அந்த இதுக்குள்ளெல்லாம் வந்து ரொம்ப இதாகும். ஸோ இப்போ தேங்காய் சேர்க்குறேன். ஓகே, இந்த டிஷ் ஆக்சுவலாக இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் அந்த இந்த சிக்கன் சிந்தாமணி அந்த மாதிரி இருக்கிற மற்ற டிஷ்ஷோட இது வந்து நல்லா வந்து இதாகும். ஸோ இந்த டிஷ் தான் ஆக்சுவலாக நம்ம பண்ணுற வந்து நம்ம வந்து சரியான ரெசிபி. இந்த டிஷ்ஷை வச்சு தான் அந்த டிஷ்ஷெல்லாம் அவங்க வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் அதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சோண்டு நம்மளுக்கு கேட்டால் வந்து வந்து கொஞ்சோண்டு நம்மளுக்கு வந்து வெரி ஆகும். ஆனால் மெத்தட் இருந்து இதுதான். ஸோ இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு ஆக்சுவலாக உப்புன்றது உங்களோட அளவீடு தான். இப்போ நான் கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்துப்பேன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதாங்க உப்பு அவர் எந்த அளவுக்கு சேர்க்குறாருன்னு. உப்புன்றது உங்களுக்கு தேவையான அளவு தான், அதனால தான் எல்லாருமே உப்புன்றது தேவையான அளவு தான் சொல்கிறாங்க. ஸோ உப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ, இப்போ நான் கொஞ்சம் உப்பு அதிகமாக சாப்பிடுவேன், நான் அந்த அளவுக்கு வந்து சேர்த்துப்பேன். சிலர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ அந்த மசாலா சேர்த்து நம்ம கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, நான் அந்த வாட்டரில் நான் சொன்ன அந்த எல்லா மசாலாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சேன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ அதை போட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஆயிலில் நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் அந்த மசாலா. ஓகே, இது நல்லா கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது 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 ஃப்ரை பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த நம்ம போட்ட மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வெந்து அந்த ஆயில் ரெடியூஸ் ஆன அப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ இது நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது லோ ஃபயரில் வச்சுருங்க. லோ ஃபயரில் வச்சு கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை ஆக விடுங்க. ஓகே, கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மசாலாலாம் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா வெந்துட்டு அந்த ஆயிலெல்லாம் நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் நம்ம வந்து சிக்கன் சேர்க்க போகிறோம். ஸோ சிக்கன் ஏற்கனவே நான் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சோண்டு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம கொஞ்சம் வந்து பாயில் பண்ணதுனாலேயே ஸோ இதுக்கு நம்ம அடிஷ்னலாக எதுவும் தேவையில்லை. அந்த மசாலாவோட அந்த சிக்கனை வந்து உறிஞ்சிக்கிட்டால் போதும். ஸோ இதை போட்டு நம்மளாம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து வதக்க போகிறோம். ஓகே, இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வதங்கி வருது. இன்னும் அந்த மசாலா உள்ளே வந்து இழுத்துக்கிறதுக்காக அந்த 5 மசாலா போட்டு நான் மிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அதில் கொஞ்சோண்டு வந்து வாட்டர் சேர்த்து அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு வாட்டர்ன்றது ரொம்ப கம்மி தான். இது தண்ணியில் வேகாது, இது மொத்தமாக நம்மளுக்கு வந்து ஆயில் தான் வேகும். அந்த மசாலா கொஞ்சம் உப்பு பிடிச்சிக்கிறதுக்காக தான் இது தொக்கு மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் வந்து ட்ரையாக ஒரு சிக்கன் சுக்கா மாதிரி தான் இருக்கும் இது. ஓகே, கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஓகே, இந்த டிஷ்ஷு முடியும் போது தான் நீங்கள் இதில் இந்த டிஷ்ஷு முடிஞ்சிச்சு, இதில் ஒரு
90% ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே தான் நீங்கள் இதில் உப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்காதீங்க. இந்த டிஷ் மட்டும் இல்லை, எந்த சிக்கன் டிஷ்லையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பு வந்து ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. நீங்கள் அப்படி அதிகமாக போட்டிங்கன்னா அந்த டிஷ் மொத்தம் உப்பு ஃபுல்லாக வந்து உறிஞ்சிடும் சிக்கன் சீக்கிரமாக. அந்த அப்புறமா அந்த மசாலா வந்து இழுத்துக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மசாலாலாம் போட்டு அந்த சிக்கனுக்கெல்லாம் கொஞ்சம் மசாலா குடிச்ச உடனே அப்புறமா நீங்கள் உப்பு சேருங்க. ஓகே, நம்மளுக்கு டிஷ் முடிஞ்சிச்சு, வாங்க அது எப்படி பண்ணது பார்க்கலாம். கைஸ் இதுதான் அந்த நான் சொன்ன அந்த சிம்பிள் கொங்கு ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை. வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிஷ் வந்து எக்ஸலண்ட்டாக கர்ட் ரைஸ் கூடவும் தண்ணியாக வச்சு சாம்பாரோடவும் இந்த டிஷ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கர்ட் ரைஸோடு இந்த சிக்கன் அந்த கொஞ்சம் மசாலாவை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். அது சொல்ல முடியாது, நீங்கள் அதை ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பண்ணி பாருங்கள். கர்ட் ரைஸோடு இந்த மசாலா வச்சு சாப்பிட பாருங்கள். இந்த டிஷ் ரொம்ப ஒரு மாதிரி வந்து எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான எல்லாருமே வீட்டில் அப்பப்போ பண்ணுற டிஷ்ஷை தான் நான் நம்ம சேனலில் எப்பயுமே போகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக், ஷேர், கமெண்ட்.